வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலை காட்சிகள் தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து புதுவைக்கும் சென்னைக்கும் இடையே நாளை அதிகாலை நேரத்தில் கரையை கடக்கக்கூடும். இதன் காரணமாக வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் சில இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். தரைக்காற்றை பொறுத்தவரையில் செங்கல்பட்டு கடலூர் சென்னை புதுச்சேரி விழுப்புரம் ஆகிய கடலோர மாவட்டங்களில் பலத்த காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் தென்மேற்கு வங்கக்கடல் மத்திய மேற்கு வங்கக்கடல் வட தமிழக கடற்கரை தெற்காந்திர கடற்கரை பகுதிகளுக்கு நாளை வரை செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். தற்பொழுது வரை கிடைத்த பதிவான மழையின் அளவுபடி சென்னை நுங்கம்பாக்கத்தில் 34 மில்லிமீட்டர், மீனம்பாக்கத்தில் 51 மில்லிமீட்டர், அண்ணா யூனிவர்சிட்டி 44 மில்லிமீட்டர், சத்தியபாமாவில் 29 மில்லிமீட்டர், விழிவாக்கத்தில் 38 மில்லிமீட்டர், செம்பரம்பாக்கம் 37 மில்லிமீட்டர், திருவண்ணாமலை 8 சென்டிமீட்டர், புதுச்சேரி 14 சென்டிமீட்டர், செய்யூர் 9 சென்டிமீட்டர், கலவை 9 சென்டிமீட்டர். இதெல்லாம் இதுவரைக்கும் கிடைத்த விஷயம்தான். இன்னும் தொடர்ந்து இது வரும். அவ்வளோதான். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வுமண்டலம் தற்பொழுது சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கு சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுவைக்கு கிழக்கு தென்கிழக்கு சுமார் 120 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 18 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்துள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை அதிகாலை புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடையே கடக்கக்கூடும். இதன் காரணமாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் சில இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் செங்கல்பட்டு கடலூர் சென்னை புதுவை விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் வீசக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் தென்மேற்கு வங்கக்கடல் மத்திய மேற்கு வங்கக்கடல் வட தமிழக கடற்கரை தெற்கு ஆந்திர கடற்கரை பகுதிகளுக்கு நாளை வரை செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னைக்கான சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் ரெட் அலர்ட் விலக்கப்பட்டு தற்பொழுது ஆரஞ்சு அலர்ட்டாக இருக்கிறது. அதிகனமழைக்கான வாய்ப்பு இல்லை சென்னை என்று திருவள்ளூர் மாவட்டம், அதற்கான வந்து ரெட் அலர்ட் விலக்கு கொள்ளப்பட்டுள்ளது, ஆரஞ்சு அலர்ட்டாக மாற்றப்பட்டுள்ளது. காற்றுக்கான சென்னைக்கு இப்போ தொடர் மழை இல்லை, இடைவெளி விட்டு சென்னையை பொறுத்த வரைக்கும் இடைவெளி விட்டு சில சமயங்கள் மழை பெய்யும். இல்லை 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 கிடையாது. வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்த நேரலை காட்சிகளை பார்த்தும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னைக்கு அருகே 100 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதாகவும் அது நாளை அதிகாலை சென்னை மற்றும் புதுவை இடையே கரையை கடக்கும் என்றும் அது மணிக்கு 18 கிலோமீட்டர் வேகத்தில் கடந்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். இத்தொடர்பான விரிவான விவரங்களை பின்னர் வரும் தொகுப்புகளில் பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே காட்டாற்று வெள்ளத்தில் ஆபத்தை உணராமல் இளைஞர்கள்